மாட்டோம், அரசாங்கத்தை தொடர மாட்டோம். வணக்கம், நான் ஜாகுவார் தங்கம். தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்க தலைவர். இவங்கெல்லாம் வந்திருக்கேன், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வந்திருக்கோம். இது வந்து கம்சாயிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். என்ன கம்ப்ளைண்ட்னா, 2018 வந்து நான் வந்து ஹைகோர்ட் உத்தரவுப்படி எலெக்ஷன் கமிஷனர் மூலமா நான் ஜெயித்தேன். ஜெயிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெயிச்சு பதவியேற்ற அன்னைக்கே வந்து பூட்டு போடணும்னு வந்தாங்க. ஏன் அப்படின்னா, நான் பழைய நிர்வாகிகள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அவங்க மேலே பூட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க அப்படின்னு பூட்டு போடணும்னு வந்தாங்க. நான் விடலை. அடுத்த நாளே மீட்டிங் போட்டாங்க. என்னை தலைவர் மூலமா தான் மீட்டிங் போடணும், அது இல்லாமல் மீட்டிங் போட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங் போட்டாங்க. போட்டுட்டு என்னை தூக்குறதா சொன்னாங்க. நான் பயலா விதிப்படி நான் அவங்கள வந்து தூக்கினேன். கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் நானும் போனேன். கோர்ட்டு போய் நாங்கள் வந்து ஆர்டர் வாங்கினோம், அவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு பெஞ்சுக்கு போயிட்டு பெஞ்சில் வந்து பொதுக்குழு நடத்துறதுக்காக நான் பொதுக்குழு நடத்த போனேன், நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு உயர்நீதிமன்றத்தில் ஜட்ஜ் ஐயா நியமிச்சிருக்காங்க. அது நடந்துக்கிட்டே இருக்கும்போது கடந்த ஒரு வார காலமாக டெய்லி எதனா ஒரு தகராறு பண்ணிகிட்டு இருக்காங்க. 29ஆம் தேதி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் ஆஃபீஸில் 7 மகளிர் வேலை செய்கிறாங்க. அந்த மகளிரை வந்து 2 மணிக்கு உள்ளே அடைச்சி வச்சுட்டு 9 வரைக்கும் விடலை. எவ்வளவோ இருக்காங்க. நான் வந்து என் பையன் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு ஷூட்டிங்கில் அடிபட்டுச்சுன்னு ஆஸ்பத்திரி கூட்டு போயிருந்தேன். அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை, இவங்கெல்லாம் உட்காந்துருந்தோம், அவங்கள விடலை. 100 ஃபோன் பண்ணோம், 100 ஃபோன் பண்ணி போலீஸ் வந்தால் கூட, போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க விடலை, பூட்டிட்டு உள்ளே விடலை. அதுக்கப்புறம் நான் 9 மேலே வந்து தான் அவங்கள வந்து வெளியே காப்பாற்றினேன். இதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து என்ன சிஎஸ்ஆர் கூட தரல. அதனால் கமிஷனர் ஐயாவை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இதுக்கிடையில் இந்த பக்கம் சிவில் மேட்ரு வந்து கோர்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நான் வந்து அடித்ததா, அதாவது நான் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர்ங்கிறனால நான் அடிப்பார், இவர் அடிப்பாருங்கிறதுனால அடித்தார் அடித்தாருன்னு பொய் கம்ப்ளைண்டாக கொடுக்குறாங்க. நாங்கள் சிசிடி கேமரா சுமார் 16 கேமரா எங்கள் ஆஃபீஸில் வச்சுருக்கோம். எந்த மூலையில் வச்சு அடித்தாலும் தெரியும். அதை வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து 2 முன்னாடி நான் அடித்தேன்னு சொல்லி 9:30 அடித்ததா 9:30 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ஆஃபீஸுக்கு நான் திறக்கிறதே 10 தான், 10:30 தான். நான் வந்து 10:32. அதுக்கப்புறம் என் முன்னாடி வந்து பேசினார், அவன் துப்பாக்கிலாம் சுட்டுருவேனாரு. நான் வந்து கையை தூக்குனேன், சுடு, நீ தயிர் இருந்தால் சுடு அப்படின்னு சொன்னேன். அதையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சிசிடி கேமராவில் ஃபுட்டேஜ் எடுத்தவொடனே அவர் ஓடியே போயிட்டார், போலீஸ் ஸ்டேஷன் வரல, ஓடி போயிட்டார். அந்த கேஸை வந்து முடிச்சிட்டாங்களே, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அவர் மேலே எஃப்ஐஆர் போடல. அதே மாதிரி இப்போ 7ஆம் தேதி நான் அடித்ததா சொல்கிறாரு, ஆனால் 9ஆம் தேதி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நேற்று சாயங்காலம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நான் அடிச்சிட்டாரு அப்படின்னு. ஒருத்தர் அவர் மெம்பர் கூட கிடையாது, அவர் வந்து அடிச்சிட்டேன், நான் வந்து அடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அவர் யாரு? அவர் சிவநேசன் ஒருத்தர் வந்திருக்காருங்க. அவரை நான் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சுரேஷ்குமார் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஆக்சுவலாக வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேறு பிஸ்னஸ் சினிமா பிஸ்னஸ் கிடையாது. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தனை ஏமாற்றி அவர் படத்தை எழுதி வாங்குறாரு. எழுதி வாங்கிட்டு ப்ரொடியூசராக உள்ளே வந்து வந்த அன்னைக்கே வந்து கோர்ட்டில் போய் ஸ்டே போடுறாரு, எலெக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு. அதை மீறி தான் நாங்கள் எலெக்ஷன் பண்ணோம். வந்ததுலேருந்து அவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் துரசாமிங்கிறவர், ஜம்பு, ஏ ராஜான்னு ஒருத்தர், திருக்கடல் உதயம், கமலநாதன், இவங்கெல்லாம் வந்து கமலநாதன் நம்ம துரசாமிலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் மானியமே வாங்கித்தரேன்னு சுமார் 150 பேர்ட்ட பணம் வாங்கியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் நான் ஜட்ஜி முன்னாடியே சொன்னேன். ஜட்ஜி கேட்டாங்க, நாங்கள் ஒரு சங்கம் வச்சுருக்கோம், அந்த சங்கத்தில் எங்களுக்கு வந்து கமிஷன் வாங்கணும்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து ஜட்ஜி வந்து சொன்னார், கவர்மெண்ட்டில் கமிஷன் வாங்கலான்னு இருக்கா அப்படின்னு கேட்டார். அது மேலே உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். உடனே சங்கத்தை மூடிட்டாங்க. அடுத்த நாளே வந்து சங்கத்தை மூடிட்டாங்கன்னு பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்துலேயும் பேட்டி சங்கத்தை மூடிட்டாங்க, யாரும் சேராதிங்கன்னு. சங்கம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறேன். நான் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டரை வந்து எல்லாருக்கும் போட்டேன். உடனே சங்கம் ஒன்றதை விட்டுட்டாங்க, பணம் திருடிட்டாரு. நாங்கள் பணம் திருடினாருனோடனே அந்த பணத்தையும் கணக்கை ஃபுல்லாக A to Z கோர்ட்டில் சமர்ப்பித்தேன். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு இப்போ அடிச்சிட்டாரு அப்படின்னு வராங்க. எல்லாம் பயப்படுறாங்க, மெம்பர்ஸ் வர பயப்படுறாங்க, உள்ள ஒர்க் பண்ற லேடிஸ் எல்லாம் பயப்படுறாங்க. தயாரிப்பாளர் வந்தா யாரும் பயப்பட போறதில்ல. யார் யாரெல்லாம் வராங்க, தண்ணி அடிச்சுட்டு வராங்க. 4 மேல தண்ணி அடிச்சு வராங்க. நாங்க சங்கத்திலேயே உட்கார்ந்துருக்க முடியாது. தலைவர் பொறுப்பெடுத்தாலும் நம்ம சங்கத்திலே இருக்க முடியாது. என்னங்க? ஆமாங்க, பாதுகாப்பு லேடிஸ்க்கு பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. மொத்த முக்கியமா வந்து சங்கத்துக்கு வந்து மெம்பர் இல்லாத யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. என்னங்க? கிட்டத்தட்ட 7 பொய் வழக்கு போட்டிருக்காங்க. எதுவுமே ஆதாரம் இல்லை. இல்லை, எல்லாத்துக்கும் வந்து வந்து பார்த்துட்டு எல்லாமே சிசிடி இருக்குது, எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கொடுக்கல அவங்களுக்கு. ஆமாம், எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல. கிட்டத்தட்ட 3 ஆச்சு. அப்போ லேடிஸ் எல்லாம் பிடிச்சிட்டு திட்டுறாங்க. அதை வந்து கேட்கவே முடியல. குடிச்சிட்டு தான் கேட்க முடியாது. என்ன அவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க. அது ஒரு 7 கம்ப்ளைண்ட் நானும் கொடுத்துருக்கேன். இதே கம்சாமிஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவர் தயாரிப்பாளர் படம் எடுத்து இல்லை மெம்பர் இல்லை படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
ஆமாம் சார், டோட்டலாக அந்த குரூப் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க சார், டோட்டலாக கொடுத்துருங்க, ஒருத்தர் மேலே டோட்டலாக கொடுத்துருங்க. எங்கிட்ட பொய் புகார் கொடுக்குறாங்க. அவர் யாரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்கிறாரு சார், எனக்கு அவர் யாருன்னு பார்த்தது கூட இல்லை. வந்திருக்காரு, அவர் வந்து ஒரு டைட்டிலுக்கு வந்து 25 லட்சம் ரூபா வாங்கி கொடுங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் பணம் வாங்கி தரேன், என் வேலையில் நீங்கள் வெளியே போங்க. யாருன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா, நீங்கள் வெளியே போங்க, உங்கள் ப்ரொடியூசர் வர சொல்லுங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான் நடந்தது, அதான் ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் அவர் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதான் 3 நாள் கழிச்சு 7ஆம்தேதி காலையில் அடித்தேன்னா 9ஆம்தேதி நைட்டு வந்து கொடுக்குறாரு போய் கம்ப்ளைண்ட் அடித்தது. ஆமாம், அவர் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு அவர், ஆப்போசிட் குரூப். அதனால் ஏற்கனவே சிவில் மேட்டரில் தோற்று போனவங்க அவங்கள கூப்பிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வந்து கிரிமினலாக அடித்தாருன்னு கொடுக்குறக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஆப்போசிட் உள்ள தூண்டுதல் தான் அது. ஆனால் அதுக்காக தான் நான் வந்து ஐயாட்ட வந்து சொன்னேன். ஏன்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இப்போ எங்கள் 7 லேடிஸ் வந்து கம்ப்ளைண்ட் தான், நைட்டு 9:30 மணிக்கு நான் சிடி தரேன், சிடி போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு தரேன். அதில் வந்து 9:30 மணி வரைக்கும் ஸ்டேஷனில் உட்கார வச்சு அவங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் சிஎஸ்ஆர் கொடுக்கல. ஆனால் இல்லை சார், உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கோர்ட் ஆர்டர் இருக்குது, நாங்கள் வாங்கியிருக்கோம் முறையாக. அவங்க வந்து என்ன வச்சு இந்த ட்ரேட் நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பர் இருக்கா பாருங்க, அந்த மாதிரி நம்பர் இல்லை, இல்லீகலாக பண்ணுறாங்க. அதை நாங்கள் கோர்ட்டில் முறையாக அதை ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள். பாதுகாப்பு கேட்டீங்களா? என்ன கேட்குறேன்